ആറാവത് നാളാക 236ാമത് നാളാക ദലിത് കാണാമാക്കപ്പെട്ട ഉറഹുടൻ സംഘത്തിൻ നികളും നടവേറ്റ് കൊണ്ടിരിക്കുന്നത് இந்த நிகழ்வில் நாங்கள் ஒரு இரண்டு விடயங்களை முக்கியமாக கலைக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஒன்று, ஓஎம்பி அலுவலகம் உருவாக்கப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் எங்களுடைய சங்கத்தினால் 8 மாவட்டத்தில் இருக்கிற சங்க தலைமையினாலும் உறுப்பினர்களாலும் அது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நேற்று முன்தினத்திலிருந்து கடிதங்கள் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களுடைய உறவுகளுக்கு 3 தடவைகள் நாங்கள் அறிவித்திருக்கிறோம், கட்டாயம் நீங்கள் வர வேண்டும். 18 வயதுக்கு மேற்பட்ட உங்களுடைய பிள்ளைகளை கூட்டி வர வேண்டும், ஒரு பிள்ளையை கூட்டி வர வேண்டும், பேங்க் அக்கௌண்டையும் கூட்டி வர வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். உண்மையில் இந்த பிரச்சினைக்குரிய தீர்வு காணாமலாக்கப்பட்ட தீர்வு உண்மையை கண்டறிய வேண்டும், பொறுப்பு கூற வேண்டும். எதிர்காலத்தில் எந்த விதமான இப்படியான சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கான சட்டம் உருவாக்கப்பட வேண்டும், அது சர்வதேசத்தின் ஊடாக தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமும் விருப்பமும். அதேபோன்று இலங்கை அரசாங்கத்தினால் பயங்கரவாத தடைச்சட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே அதுள்ள சரத்துக்களின் அடிப்படைப்படுது வெளியிடப்பட்ட சரத்துக்களின் அடிப்படையில் இந்த கூட்டம் போலீஸ் உதவியர் இது ஒரு பயங்கரவாதம் என்று நினைத்தால் உடனடியாக கைது செய்ய முடியும், நீண்ட காலம் அவனை தடுத்து வைக்கவும் முடியும். நாங்கள் கேட்பது பயங்கரவாத சட்டம் என்பதே இந்த நாட்டுக்கு தேவையில்லை. குற்றங்களை கண்டுபிடிக்கப்படுகின்ற குற்றங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய இலங்கையில் உள்ள சாதாரண சட்டங்களூடாக இவற்றை கட்டுப்படுத்த முடியும். எனவே தயவுசெய்து பயங்கரவாத சட்டம் என்பதே எங்களுக்கு வேண்டியதில்லை என்பதை தான் நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடும் வலியுறுத்துகின்றோம். சுரேஷ் ஈஸ்வரி, நான் முல்லை டிவி மாவட்டம் வலிந்து காணாமையாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவியாக இருக்கின்றேன். 2236ஆவது நாளாக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் நடைபெறும் நேரத்திலே வந்து சடுதியான அறிவித்தல்களால் அரசாங்கத்தால் எங்களுக்கு தரப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். வலிந்து காணாமை ஆக்கப்பட்ட உறவுகளை இல்லாமல் செய்கிறதற்கும் தங்கள அரசியல் லாபத்துக்காகவும் தங்களுக்கு நாங்கள் இருக்கிறதால் இடையூறுன்றதாலையும் இந்த ஓஎம்பி அலுவலகத்தை கொண்டு வந்து திணிச்சு பல தடவைகள் நாங்கள் இந்த ஓஎம்பி வேண்டாம் என்று சொல்லி அவர்களோடு நெத்திக்கு நேரே நின்று போராடி தள்ளுப்பட்டு கூடி அந்த போராட்டங்களை செய்து நாங்கள் உங்களால் எங்களுக்கு தீர்வு தெரியலாத அப்படி நாங்கள் வன்மையாக கண்டித்தும் இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் மறைமுகமாக ஒவ்வொரு தாய்மாருக்கும் ஒவ்வொரு தந்தைகளுக்கும் ஒவ்வொரு கணவரை துளைத்த மனைவிமாருக்கும் போன் ஊடாக தொலைபேசி ஊடாக வந்து 2 நாட்களுக்கு முன்னம் தொடங்கிட்டு போன் கலைக்கிறதுக்கு நீங்கள் வேற போன் எடுத்து சொல்லினா நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை எதிர்வரும் நாளைய தினம் வந்து கச்சேரியில் உங்களை சந்திக்க போகிறோம், உங்களுக்கான தீர்வு தரப்போகின்றோம். நீங்கள் சாட்சியமாக உங்களோட வீட்டில் உள்ள இருக்கும் ஒரு பிள்ளை 18 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளையை கொண்டு எங்களுக்கு சாட்சியத்தை பாருங்க, அக்கௌண்ட் நம்பரை கொண்டு வரட்டா. நாங்கள் இந்த நிதிக்கு போராடையிலேட்டு பல தடவை சொல்லி இருக்கிறோம். அன்பாந்தங்கள் உறவு வலிந்து காணாமையாக்கப்பட்ட உறவுகள் நீங்க தெளிவாக இருக்க வேணும். ஏன்னா இவை தனிப்பட்ட முறையில் எங்களை கையாண்டு எங்கட போராட்டங்களும் எங்கட உறவுகளையும் இல்லாம செய்யறதுக்கான முழு முயற்சியும் எடுத்து தோல்வியடைந்து போற நிலையில மீண்டும் மீண்டும் அவை புதுப்பிச்சு வருகினோம். அந்த புதுப்பிக்கும் அரசாங்கத்தை நாங்கள் இல்லாம செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்களுக்கு இந்த ஓஎம்பி அலுவலகம் தேவையில்லை, நட்ட வீடுகளும் தேவையில்லை. உடனடியாக அவர்கள் நிறுத்த வேணும். நாங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பில் இருந்துதான் நாங்கள் கருத்தை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதிலே அவர்களுக்கு இந்த ஓஎம்பி அலுவலகத்தால் நிறைய லாபம் இருக்கிறபடியாத்தான் தொடர்ச்சியாக எங்களுக்கு அழுத்தம் தருகின்றார். இதே நேரம் இன்னும் ஒரு வசனத்தை அவர்கள் போனூடாக மக்களை மிரட்டுகிறார்கள். 3 தடவை அறிவித்து நீங்கள் ஓஎம்பி அலுவலகத்துக்கு மதிப்பு கொடுக்கல வரையில, நீங்கள் 4வது தடவை அறிவித்து வரையிலட்டா நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி நேற்று முன்தினம் அறிவித்து இருக்கின்றார்கள். அந்த சட்ட நடவடிக்கை எங்களுக்கு என்ன எடுக்கிறது என்று சொன்னாலே அவர்கள் பகிரங்கமாக சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது. எங்களை பயமுறுத்தி அந்த விவரத்தை எடுக்க வேணும் மட்டும் அப்படியான ஒரு அரசாங்கமும் தேவையில்லை, அப்படியான ஒரு ஓய்வியும் தேவையில்லை, அப்படியான வெளிநாட்டுக்கார கொடுக்குற அழுத்தமும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் எங்களோட உயிர் இருக்கு மட்டும் போராடுவோம். இதே நேரத்தில் எங்கட போராட்டங்களுக்கான கடுமையான சட்டத்தையும் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை எடுத்து மறுபக்கம் இன்னொரு சட்டத்தை கொண்டு வந்து 24 மணித்தியாலும்
தாங்கள் வச்சு எந்த ஒரு இதுவும் இல்லாம விசாரணை செய்யலாமட்டு எங்களை துன்புறுத்தலாமட்டு சொல்லி அவர்கள் எங்களை மிரட்டுற தன்மையிலையும் அரசு பண்ணக்கூடிய ஒரு தயார் நிலையிலையும் வந்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் இந்த 2009 யுத்தம் முடிவடையும் மாதம் எதிர்வரும் மாதமாக வந்து கொண்டு இருக்கும் போது எங்களுக்கு இப்படியான மிரட்டல்களும் இப்படியான ஆபத்துகளும் வரும். வார மாசம் 18ஆம் தேதி இனப்படுகொலை செய்த நாட்கள் இன்றே தொடங்குது. இனப்படுகொலை அந்தரங்கம், இந்த இனப்படுகொலை அந்தரங்கம் நடந்து கொண்டிருக்கும் நேரம் இந்த ஓஎம்பிக்கு வேலை செய்யும் அனைவரும் வெளியேற வேணும். நாங்கள் இனப்படுகொலை செய்தவர்களை பற்றி பகுக்கவில்லை. எங்கெண்ட கையில் உங்களோட கையல்லே எங்கெண்ட உறவுகளை கையளித்த உறவுகளை கும்போம். தயவு செய்து நீங்கள் எங்களை வச்சு பிழைக்காமல், இந்த அரசாங்கமும் எங்களை வச்சு பிழைக்காமல், நீங்கள் உங்களுக்கு வேற வழி இருந்தால் பிழைத்து கொண்டு எங்கெண்ட காணா போன உறவுகளுக்கு சர்வதேச நீதிமன்றத்திலே நீதி வழங்க வேண்டும் என்று இன்று வரைக்கும் நாங்கள் போராடி கொண்டுருவோம். இந்த நீதியை தவிர எவர் வந்தாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று இந்த நேரத்திலே வந்து வலியுறுத்தி விடவிருந்தேன். நன்றி. 2236 நாட்களாக எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே காணாமல் போனோர் அலுவலகம் என்று சொல்லி எங்களை மக்களை, அதாவது பாதிக்கப்பட்டவர்களை எத்தனையோ தடவைகள் கடிதம் அனுப்பியும் தொலைபேசி ஊடாக அறிவித்தும் தங்களிடம் வந்து அதற்குரிய நட்டஈடை பெற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு அவர்களுடைய நட்டஈடு தேவையில்லை. நாங்கள் இராணுவத்திடம் கையளித்த உறவுகளை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்கள் நாங்கள் உயிருடன் ஒப்படைத்த உறவுகளுக்கு அவர்களுடைய நட்டஈடு ஈடாகாது. நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக இப்பொழுது நாங்கள் எங்களுடைய உறவுகளை தேடி எங்களுடைய போராட்டங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலே இந்த ஓஎம்பி அலுவலகம் இந்த அரசாங்கத்தின் சார்பாக நின்று அவர்களுடைய சம்பள பணத்தை பற்றி தமிழ் மக்களை மிரட்டி வேலை செய்ய தேவையில்லை. எங்களுக்கு அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தேவையில்லை. குற்றம் புரிந்தவர்களை விட்டுவிட்டு, அவர்களை விசாரிக்காமல் விட்டுவிட்டு தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்கி அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி நிற்கிறார்கள். அதனை விட எங்களை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனையை சர்வதேசத்திலும் சரி, உள்நாட்டிலும் சரி, அரசியல் கட்சிகள் புலம்பெயர்ந்த உறவுகள் எல்லாம் அதை ஒரு உதாரணமாக வைத்துக்கொண்டு புழைத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை வைத்து நிதியுதவி பெற்று அவர்கள் புழைத்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் மக்கள் எங்கள் பல பிரச்சனைகளை முகம் கொடுத்து இறந்து கொண்டிருக்கிறார்கள். இனிமேலாவது இந்த எங்கள் பிரச்சனையை, அதாவது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நிதி சேகரிப்பதாகவோ அல்லது உதவி செய்வதாகவோ அல்லது அதை வைத்து அரசியல் செய்ய எவரும் தேவையில்லை. எங்களுக்கு அங்கிருந்து எவரும் எங்களை சாட்டி நிதியுதவி பெறவும் தேவையில்லை. அதனாலே எங்களை வைத்து யாரும் அரசியல் செய்ய வேண்டாம், ஓஎம்பி அலுவலகமும் எங்களை வைத்து பிழைத்து கொள்ள வேண்டாம் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம்.